வெல்கம்ஸ் டு ராஜ் டியூப் சேனல் திரைக்கதம்பம். ஓடிடியில வெளியான திரைப்படங்களை திரையரங்குகள்ல வெளியிட போறதில்ல அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. திரையரங்குல படம் வெளியாகி 4 வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில படம் வெளியாகும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள். தமிழ்நாடு திரைப்படம், தொலைக்காட்சி, நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் ₹1,00,000 காசோலைய கொரோனா தடுப்பு பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொது நிவாரண நிதிக்காக எம்எல்ஏ உதயநிதி கிட்ட வழங்கியிருக்காங்க. தலைவி படம் தியேட்டர் பக்கம் வர வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 வாரங்கள்ல ஓடிடி வெளியீடு அப்படின்றதுனால படத்தை தியேட்டர்காரங்க திரையிட மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொர் முக்கியமான விஷயம் என்னன்னா, டைரக்டர் ப. ரஞ்சித்துடைய வழக்கு இறுதி விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சினிமா டைரக்டர் ப. ரஞ்சித் மதுரை ஹைகோர்ட்ல தாக்கல் செஞ்ச மனுவுல நீலப்புலிகள் அமைப்பின் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேரரசர் ராஜராஜ சோழனின் வரலாற்று உண்மைகள் சிலத குறிப்பிட்டு பேசின நிலமற்ற மக்கள், குறிப்பா டெல்டா பகுதியில நிலமற்றவர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து உமர் ஃபாரூக்கின் செந்தமிழ்நாட்டு சேரிகள் என்னும் புத்தகத்துல குறிப்பிட்டுள்ளவை பத்தி நான் பேசினேன். பல்வேறு வரலாற்று புத்தகங்கள்லயும் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை தான் நான் பேசினேன். இந்த தகவலை வேற சிலரும் பேசியிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய பேச்சு மட்டும் சமூக வலைதளங்கள்ல தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கு. நான் உள்நோக்கத்தோட எந்த கருத்தையுமே பதிவு செய்யல. மேலும் எனது கருத்து எந்த சமூகத்திற்கும் எதிராகவும் அமையல. அதனால என் மீதான வழக்க ரத்து செஞ்சு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்டப்போ மனுதாரர் மீதான வழக்கு விசாரணையின் இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட கோர்ட்ல தாக்கல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில இந்த வழக்கு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ நீதிபதி இந்த வழக்கு இறுதி விசாரணைக்காக வர 28ஆம் தேதி ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்கிறாரு. இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ் டியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயங்கள்ல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.